ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு ஒரு சூப்பரமான ரெசிபியில் வந்துக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து ஆட்டு தலைக்கறி செஞ்சோம். அதை நான் எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முந்தைய என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்கோங்க. நாங்கள் வீடியோ எழுதுவோம். ஓகே, ஆட்டு தலையை துப்பு வெட்டி நல்லா துப்புராக்கி வச்சுக்கிறோம். மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா துப்புராகி கழுவி வச்சுக்கிறோம். அதோட வெங்காயம், தக்காளிக்காய், பச்சை கொச்சிக்காய், கருவேப்பில்ல, பட்டை, ஏலக்காய், கராம்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். பாத்திரத்தில் எண்ணெயை போட்டு நல்லா அது எண்ணெய் காஞ்ச போகிறோம். அதில் கருவேப்பில்ல, சீரகம், பெரிய சின்ன சீரகம், பெரிய சீரகம், கடுகு எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதோட சேர்த்து ஏலக்காய், பட்டை, கராம்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். அது தேவையான அளவு ஃப்ரை ஆகின போகிறோம். ஒனியன் ஆட் பண்ணுங்கள். ஒனியன் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வதங்க காட்டிலும் கொஞ்சம் வதங்க காட்டிலிட்டு அதுக்கப்புறம் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் கொஞ்சம் போட்டு அதையும் கொஞ்சம் வதங்க விட்டுட்டு அப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணி அது போய் நல்லா வதங்க காட்டிலும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மூடி வைக்கிறோம். டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு, க்ரீன் சில்லி ஆட் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் வதங்க காட்டிலும் கொஞ்சம் மூடியாக மூடி வச்சா கொஞ்சம் டக்குனு வதங்கிடும். அது கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணி மூடினா வதங்கிடும். லோ ஃப்ளேமில் வச்சா டக்குனு வதங்கிடும். அது ரைட். இப்போ வந்து அது தேவையான அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நாங்கள் அந்த மசாலாத்தூள்லாம் போகிறோம். இது வந்து கொத்தமல்லி, மல்லித்தூள், கொஞ்சம் கறி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். அதோட சேர்த்து ஒரு மஞ்சள் தூள், டர்மெரிக் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கும் பேப்பர் பவுடர், சில்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வச்சுக்கிற அந்த தலைக்கறியை ஆட் பண்ணிவிட்டு அப்படின்னா சரி, சூப்பரான ஒரு தலைக்கறி ரெடி. பெப்பர் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலைக்கறியை ஆட் பண்ணா சரி. அடி பிடிக்காமல் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு துப்புராக்கி வச்சுக்கிறோம். தலை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் லோ ஃப்ளேம் ஆக்கி மூடி வச்சா கறி சூப்பராக வெந்து வந்துடும். தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த சேனலை ஃபஸ்ட்டு என்னை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைப்போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதை மாதிரி வீடியோ கூட இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய் பாய். ஓகே, ஆட்டு தலைக்கறி சூப்பராக ரெடி ஆகிக்கி ஒயில் வந்து மிதக்குது. ஒயில் வந்து வேறையாக வந்து மிதக்குது. நல்லா வெந்திக்குது. சூப்பரான ஒரு ஃப்ளேவரோடு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.